13 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருத்தருக்கும் கடங்காரா இல்லாத இருங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால் ஒரே வார்த்தையினால. அது இன்னொரு வாட்டி வாசிச்சிருங்க நல்லா ஸ்ட்ராங்கா. எப்படி என்றால் என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல ஒரே வார்த்தையில தொகையா அடங்கிச்சு. அன்பானது பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அருமையான வார்த்தை சொல்லுங்க. தொகையை அடங்கிடுச்சு சார். தொகையனா முழு பைபிள்ல ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு பைபிள்ல ஃபுல்லா ஒரே வார்த்தையில அடங்கிடுச்சுடா பைபிள்ல அப்படின்ற. பைபிள்ல முழுசாவே அதுல ஒண்ணுல அடங்கிடுச்சு சார். இதுக்கப்புறம் நீ வந்து சில பேர் சொல்லுவோம் வருகைக்கு ஆயத்தமாவோ. எப்படி ஆயத்தமா? போய் பாவத்தை அறிக்கை பண்ணிக்கினே இரு. வருகைக்கு ஆயத்தமாவும். அன்பு ஒன்று இருந்தா எதையும் செய்ய மாட்டேன். தீங்கு நினைக்க மாட்டேன். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். பொறாமை கொள்ள மாட்டேன். யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டேன். அப்ப என்ன அன்பு உனக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அன்பு முழு தொகையா நியாய பிரமாணம் நிறைவேறுதலா இருக்கிறது. தொகையா அடிச்சு தொக்கா இருக்குது கட்டா இருக்குது மொத்தமா இருக்குது அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க நான் அந்த 8. ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்ப நியாய பைபிள்ல நீ கடைபிடிக்கிற பைபிள்ல நிறைவேற்ற பைபிள் படி வாழ்றனாக்கா என்ன அர்த்தம் சார்? எப்படி அர்த்தம் சார்? இதுதான் சார் அர்த்தம். பைபிள் படி நீ வாழ்றனா எதுக்கு எதை 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 பேஸ் பண்ணி சொல்றாரு? எதை அடிப்படையா வச்சு சொல்றாரு? இதுதான். பிறனிடத்துல அன்பு காட்டுற ஆளா இருந்தீங்கன்னா நியாய பிரமாணத்துல இருந்து நீ வாழ்ற நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எனில் கடனாக்கா என்ன எதுல இருக்கு நம்ம கடனு? அன்பு காட்டுற கடன் ஒன்று தான் உனக்கு இருக்கு. நான் மற்ற இதில் நீ கடன் படாத. அன்பு பெரிய கடங்காரனா இரு. அன்பு காட்டுறதுல நீ ஒரு கடங்காரா இருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அப்ப இந்த விபச்சாரம், கொலை, இச்சியாதிருப்பு, பொய் சாட்சி, களவு இது எல்லாமே அதுல அடங்கிடுச்சு. அப்ப அன்பு ஒன்று இருந்தா இது எதையும் செய்ய மாட்டேன். அப்பா அம்மாவை கனம் பண்ணுவேன், பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், மற்றவனுக்கு உண்டானது எடுத்துக்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். ஏன்னா அன்பு உனக்குள்ள இருந்தா அந்த ஒரே வார்த்தையில தொகையே அடங்கிடுச்சு. ஏன்னா அன்பானது நியாய பிரமாணம் நிறைவேறுதலா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நிறைவேறுதலாய் இருக்கிறது அப்படின்னு. பைபிளே நிறைவேறுற பைபிளை நீ நிறைவேற்றுற இடம் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா இதுதான் சார். சத்தியத்தின்படி நடக்கிறீங்களா அப்படிங்கிறா? நடக்கிறோம் சார். எத்தனை பேர் சத்தியத்தின்படி நடக்கிறீங்க? கை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சு. சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன், சத்தியத்தின்படி நடக்கிறவங்களாம் கை தூக்குங்க. யாருமே இல்லையா? கர்த்தர் நல்லவர், அன்பு தான் சார். அன்பு சத்தியத்தின் மேல. இப்போ நம்ம ஒரு வசனத்தை பிடிச்சிக்குவோம் சார். தசம் பாங்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, நான் கரெக்டாக கொடுத்துன்னு வரேன். சத்தியத்தின்படி வாழ்கிறேன்ல. குட் சார். காணிக்க தரணும்னு சொன்னீங்களே, நான் காணிக்க கரெக்டாக கொடுக்குறேன். வெரி குட். அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அப்போ அன்பு இருந்தால் நீ எல்லாத்தையும் செய்வே சார். எல்லாத்தையும் செய்வேன். எல்லாம் அப்படி நல்லபடியாக வாழ்வே. பிறனுக்கு தீங்க நினைக்க மாட்டேன். கடவுளுக்கிட்ட அன்பு கூறுற ஆள், மனுஷங்கிட்டையும் அன்பு கூறுற. அப்போ அன்பு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுற பைபிள் படி வாழ்கிற ஆள் நீ தான். நீ தான் அல்ல இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பு கூர்ந்தீன்னா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றால் நீ தான். அன்பு இருந்தா தீங்கு நினைக்க மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டேன், பிறனுக்கு பொல்லாங்க நினைக்கவே மாட்டேன். அன்பு ஒன்று இருந்தா நியாய பிரமாணமே நிறைவேறிடுது.
அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்பை பத்தி நம்ம பார்த்துக்கிட்ட வருகிறதால இந்த வாரத்தோட நெறியும் அன்பை பத்தி பேசணும்னா எக்கச்சக்கமா இருக்கிறது. ஆகவே அதுக்கு நாட்கள், தம்பி சாட்சி சொல்றதுக்கே நாட்கள் இல்லைன்னாரு பாருங்க. அப்ப பைபிளை பத்தி பேசுறதுக்கு நாட்கள் நம்மளுக்கு மட்டும் எப்படி இருக்கு போகுது சொல்லுங்க. சாட்சி சொல்றதுக்கே நாட்கள் போதாது அப்படின்ற நாட்களாம் அவர் கண்ணுக்கு சொன்னா கூட பரவாயில்ல, நாட்களே போதாதுன்ற அவ்வளவு பெரிய சாட்சி இருக்குது அவங்ககிட்ட. அப்ப பைபிளை பத்தி பேசுனேன்னா நிச்சயமா நம்மளுக்கும் மாத வருஷம் போவாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் கண்களை முடியாது.